டப்பிங் சங்கத்தில் நடிகர் ராதாரவி பத்து கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்திருப்பதாகவும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட டப்பிங் உறுப்பினர்கள் கூறியுள்ளனர் டப்பிங் சங்க தலைவரான ராதாரவி சங்கத்தில் பல விதங்களில் ஊழல் புரிந்ததாக உறுப்பினர்களான மயிலே குமார் சுஜி தாமஸ் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஊழல் புகார்களை விசாரிக்கும்படி உத்தரவிட்டது டப்பிங் சங்கத்திற்கு நிலம் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதா முறையான ஆவணங்கள் இருக்கிறதா பத்திரப்பதிவு ஆவணங்கள் டப்பிங் சங்க வரவு செலவு கணக்கு என அனைத்தையும் தீவிரமாக விசாரணை செய்த தொழிலாளர் இணை ஆணையர் மாதவன் இறுதியாக தன் விசாரணை அறிக்கையை வெளியிட்டார்

உயர் நீதிமன்றத்தில் போய் கோர்ட்ல நாங்க மனுதாரர்கள் போட்ட வழக்குல நீங்க அவரை விசாரிக்க சொல்லுங்க ஏன்னா அவர் விசாரிச்சு அவருடைய முடிவறிக்கை கொடுத்தா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் மாண்புமிகு நீதிமன்றம் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க இப்போ அவங்க விசாரிச்சு இதுல முறைகேடுகள் நடந்திருக்கிறது உறுதி செஞ்சிருக்காங்க முறைகேடு உறுதியானால் ரவி மற்றும் அதற்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட டப்பிங் கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தொழிலாளர் ஆணையத்தில் ராதாரவி ஆவணங்களை சமர்ப்பிக்காவிட்டால் வழக்கு போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க